இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வேர்க்கடலை கடலக்காவை சுத்தம் பண்ணி அதை எப்படி வறுக்கிறோம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போகலாம். கடலக்காவை ஃபஸ்ட்டு சுத்தம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு அதை ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு நீங்கள் மிதமான சூட்டில், அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் வறுக்க வறுக்கவே அதை நீங்கள் வறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம அதுக்கு இப்போ நம்ம கடலக்காயில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்படியே அது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சிக்கு விட்டமின் B3 சத்து அதில் இருக்குது. இது வந்து நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா இது சாப்பிட்றத விட கடலக்காயில் தாங்க ரொம்ப, வேர்க்கடலை தான் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சத்து அதிகம். அப்புறம் இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் அதிகமாக தேவைப்படும் அந்த டைமில். அதனால் நீங்கள் இதை இந்த வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறமேட்டு இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம்க்கு போகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பிளட், ப்ரோட்டீன்ஸ் இது மாதிரி சத்து நிறையா தேவைப்படும். அவங்களாம் இந்த வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு 30 கிராம் சாப்பிட்லாம். அது எங்களுக்கு கிராம் கணக்கு தெரியல அப்படிங்கிறவங்க ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கை எடுத்து கைப்பிடி எடுத்து அந்த அளவு நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு